Hello friends, welcome to Logos Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேக். இது எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு தேவையான என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கப் மைதா மாவு, 15 ஓரியோ பிஸ்கட், கொஞ்சம் சக்கரை பவுடர் ஒரு ½ கப் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கப் ஆயில், ஒரு சின்ன கப் தயிர், ஒரு சின்ன கப் பால், 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் நட் செட் வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இப்ப இது எப்படி ரெடி பண்றதுன்றத பாக்கலாம். இந்த ஓரியோ பிஸ்கெட்ல இருக்க உள்ள இருக்க கிரீம் எடுத்துருங்க. எடுத்துட்டு தான் நான் இப்ப வச்சிருக்கேன். அந்த கிரீம் எடுத்துட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டை பொடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பவுடரை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம சக்கரை பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அந்த மிக்சிங் பவுல்ல தயிர், பிளஸ் இந்த ஆயில் ஒரு ஜார்ல விட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இத இப்போ இந்த மைதா மாவு எடுத்து வச்சிருக்க இல்லையா, அதையும் இந்த மிக்ஸ் கூட போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த தயிரும் வெண்ணையும் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கட்டி இல்லாத குழச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. இது கூட ஒரு ½ ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கர்ல தான் வைக்க போறேன், எப்படின்றத பார்க்கலாமா. ஒரு குக்கர் வச்சிருக்கேன், அதுல உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த உப்புக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருங்க. பாத்திரம் நம்ம வைக்கிறபடிக்கு ஒரு 5 மினிட்ஸ் அந்த உப்பு கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த பேட்டரை மிக்ஸ் ஊத்திக்கலாம். வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல. இப்போ நம்ம இந்த கேக்கு கலக்கி வச்சிருக்கோம்ல, இந்த பேட்டர் அதுல ஊத்தி குக்கர் உள்ள வச்சிடலாம். ஒரு 40-45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. ரொம்ப அனல் வைக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாவும் வைக்க வேண்டாம். இந்த பாத்திரத்துல இந்த பேட்டர் ஊத்தியாச்சு. இப்போ நல்லா அதை செட்டில் பண்ணிட்டு அந்த குக்கர், இப்போ உப்பு சூடாயிருக்கும். குக்கருக்குள்ள இப்ப நம்ம இந்த கேக்க வச்சாச்சு. ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகும். குக்கரோட மூடியில கேஸ்கெட் போட வேண்டாம், விசில் போட வேண்டாம், ஜஸ்ட் மூடி வச்சா போதும்.
45 minutes ஆயிடுச்சு. இப்போ குக்கர்ல இருந்து எடுத்தாச்சு. கேக் பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இப்போ நான் இத வேற ட்ரேல மாத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல எல்லாரும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கு இந்த கேக். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.